அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்மளோட வீட்டில் சரஸ்வதி பூஜை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு காலையில ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டை நம்ம சுத்தம் செய்யணும். அதன் பிறகு குளிச்சுட்டு சரஸ்வதி தொடர்பான பாடல்கள் ஸ்லோகங்களை குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தோட சேர்ந்து நம்ம படிக்கணும். அதன் பிறகு ஒரு வெள்ளை மடிப்புள்ள ஒரு புடவையை கொசுவம் வச்சு மடிச்சுட்டு அந்த கொசுவத்துக்கு மேல் பகுதியை ஒரு சின்ன கைத்தல கட்டிட்டு ஒரு மேஜை மேல அந்த பகுதி வந்து மறைக்க விதத்துல வச்சிருக்கணும். அதன் பிறகு நம்ம புத்தகங்களை அடுக்கணும். அந்த புத்தகங்கள் மீது சரஸ்வதி படம் இல்லாட்டி மஞ்சள்ல பிடிச்ச சரஸ்வதி முகத்தை நம்ம அங்க வைக்கணும். அதற்கு நம்ம மாலை சூட்டணும். மேஜை முன்னாடி டீப்பாய் அளவு உயரமுள்ள ஒரு பலகை போட்டு அதுல வாழை இலையை விரிக்கணும். அதுல சாண உரண்டைய நம்ம விநாயகரை நினைச்சு வைக்கணும். அடுத்தது செம்மண்ண உரண்டை செஞ்சு அதை நம்ம அம்பிகையை கருதி வணங்கணும். சாண உரண்டை மீது நம்ம அருகம்புல் தூவிட்டு செம்மண் அம்மன் மீது உதிரி செவ்வரளி பூக்களை நம்ம தூவி அலங்காரம் செய்யணும். அதன் பிறகு இலையில பொறி கடலை அவள் கொண்டக்கடலை சுண்டல் கடலைப்பருப்பு சுண்டல் பழங்களை சர்க்கரை பொங்கலோட சேர்த்து வைக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற வச்ச பச்சரிசி வெள்ளம் கலந்து அது கூட வாழைப்பழத்தை சேர்த்து பிசைஞ்சு வைக்கணும். இது எல்லாமே நம்ம படையில வச்ச பிறகு சாம்பிராணி ஊதுபத்தி நெய் தீபம் ஏத்தணும். அடுத்தது கற்பூரம் ஆராத்தி காட்டணும். மதியம் நம்ம குழந்தைங்களுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இன்னொரு இலையை விரிச்சு பொறி கடலை அவள் இதெல்லாமே படைச்சிட்டு திருவிளக்கேற்றி சரஸ்வதிக்கு முன்னாடி நம்ம சரஸ்வதி பாடல்கள் பாடணும். அடுத்த நாள் காலையில ஒரு 6 மணிக்கு இலையில இருக்கக்கூடிய பொலி கடலை இதெல்லாம் வந்து அலங்காரத்தை நம்ம களைச்சிடலாம். மஞ்சள் முகம் வச்சிருந்தவங்க அதை எடுத்துட்டு போய் 6 குளங்களை கரைச்சு விடலாம். உங்களுக்கு அதற்கான வசதி பாராட்டி அதை தண்ணியில கரைச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம செடிகளை நம்ம ஊற்றிடலாம். இந்த முறையில் நம்ம சரஸ்வதி பூஜை செய்யறத சரியான முறையாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.